முதலாம் பாணிப்பட்டுன்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. 1526 1526 அதில் தான் பாபர் இந்தியாவுக்குள்ளே வர்றார். அப்போ யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் முகலாயர், அப்போ தான் பாபருக்கு அப்புறம் தான் முகலாய சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்தில் பாபர் ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து 1528 அயோத்திக்கு வர்றான் பாபர். அப்படியே சரயுநதி கரையில் அப்படியே ஜம்முனு ஒரு கட்டில் போட்டு படுத்திருக்கார். அந்த அயோத்தி அந்த நகரமே அழகாக இருக்குது. அங்கே ராமர் கோவில் அழகாக இருக்குது. தனது தளபதியை மீர்பாகியை கூப்பிட்றான். கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய மசூதி கட்டணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன செய்யணும்? இந்த ராமர் கோயிலை இடிச்சிடணும். இடிச்சிட்டு பெரிய மசூதி கட்டு. 1528 பாபரின் உத்தரவுப்படி அயோத்தியில் குழந்தை ராமனுக்கு இருந்த கோவிலை இடித்து விட்டு அந்த விக்கிரகங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விட்டு கட்டப்பட்ட மசூதிக்கு பேர் தான், மசூதி போன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பாபர் மசூதி என்று பேசுகிறோம். ராம ஜென்மபூமி, பாபர் மசூதி பிரச்சனை, இது ஏன் வந்துச்சுன்றதுக்கு சொல்கிறேன். அது எப்படி சார் நீங்கள் பாபர் வந்து 1528 இடித்தான் அப்படின்னு என்ன சார் ஆதாரம் இருக்குது? யார் சார் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க? சும்மா கதை சொல்லக்கூடாது. 500 வருஷம் கழித்து உங்களை வேலூரில் பேச கூப்பிட்டோம்ன்றதுனால இங்கே வந்து ஒரு கதையை சொல்லி, அது நாங்கள்லாம் பாருங்கள் பாணிப்பட்டு போகிறனால என்னான்னு தெரியாது எங்களுக்கு, ஒரு கதையை வேறு சொல்லி பாபர் தான் இடித்தான்னு சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது? யார் சார் எழுதி வச்சுருக்கிறாங்கன்னு கேட்பீங்க, தெரியும் எனக்கு. ஏன்னா கேட்பீங்க, நீங்கள் இந்துக்கள் அப்படி தான் கேட்பீங்க, நம்ப மாட்டீங்கலாம். இதை பாபரே எழுதி வச்சுருக்கிறார். இதை யார் எழுதுனா? பாபரே எழுதி வச்சுருக்கான். பாபர் நாமா அப்படின்னு பாபருடைய சுயசரிதை, அவன் என்னென்னலாம் பண்ணான்னு அவனே எழுதியிருக்கான். அதில் இதை எழுதியிருக்கிறான், அயோத்தியில் ராமர் ஆலயத்தை இடிக்க சொன்னேன், இடித்தாச்சு, அங்கே இதை கட்டணும் அப்படின்னு பாபர் நாமாவில் பாபரே எழுதியிருக்கிறாரு. அப்போ அப்போ இருந்த இந்துக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ராமனை தெய்வமாக வழிபடுறவங்க, நீங்களே சொல்கிறீங்க ரோம் ரோமுகே ராமுகேன்னு, இதெல்லாம் என்ன பண்ணாங்க? யாரும் வரலாற்றில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கல. உடனடியாக போர் ஆரம்பித்தாங்க. ரஞ்சித் ராணான்னு ஒருத்தர் போராடினார். அந்த வருஷமே அடுத்த 3-4 மாதத்துலே மத்திய பிரதேச பக்கம் ராணி அகல்யாபாயின்னு ஒரு பெண்மணி பெரிய படை திரட்டிட்டு போனாங்க. 28 ராமர் ஆலயம் உடைக்கப்படுகிறது. அடுத்த 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயே ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி மகாராணி அந்த காலத்தில், ஜெயராஜ் கன்வர், 5000 பேர் பெண்களை மாத்திரம் திரட்டி, பெண்கள் படை 5000 பேரை திரட்டி மிக பிரம்மாண்டமான யுத்தத்தை பாபருடைய படைக்கு எதிராக நடத்திய பெண்மணி ஜெயராஜ் கன்வர். நம்மால் சொல்கிறாங்க பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, பூட்டி வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. 5000 பெண்களை வைத்துக்கொண்டு படை நடத்த தெரியும். அந்த 5000 பெண்களுக்கும் எப்படி போரிடுவது என்று தெரியும். அப்படி மிகப்பெரிய யுத்தத்தை அந்த ராமர் கோயிலை மீட்பதற்கு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்த போராட்டம், தொடர்ந்து உயிர் விலை கொடுத்துருக்காங்க. இப்படி பெரிய போராட்டம் நடக்கும், அந்த யுத்தத்தில் செத்து போயிடுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு போர் நடக்கும். மாறி 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 கலவரம் சண்டையுமாக போய்கிட்டே இருக்கும். அதனால் என்னாச்சு, பாப்ரி மஸ்ஜித் கட்டுறானே தவிர அதற்கு இந்த மினார் கோபுரங்கள் மற்ற மசூதியில் இருக்கிற மாதிரி அவனால் வைக்க முடியல. அங்கே தொழுகை நடத்த முடியல. மசூதி கட்டிய முகலாயர்களை தொழுகை நடத்த விடாமல் செய்தவர்கள் இந்துக்கள். உள்ளே போய் தொழுகை நடத்த முடியல. இட் வாஸ் நெவர் எ ஃபங்க்ஷனல் மாஸ்க். இயங்கிக் கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு தலமாக அது இல்லை. அப்போ ஒரு பெரிய மகான் இருந்தார். இப்போ கூட நாம் அவருக்கு, அவரை நினச்சி நினச்சி பாராட்டணும், அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் பேர் ஷியாமானந்த மகராஜ். அந்த ஷியாமானந்த மகராஜ் என்ன பண்ணார், உள்ளே இருக்கார்ல ராம்லாலா, ராம்லாலா என்ன குழந்தை ராமன், அந்த விக்கிரகத்தை இவங்க அழிச்சிருவானே முகலாயர்கள்னு அதை உள்ளே போய் எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டார் அது ராம்லாலா. திரும்ப 500 வருஷம் கழித்து அந்த சிலையை மீண்டும் பிரதிஷ்டை செய்யும்போது ஷியாமானந்த மகராஜ் எடுத்துக்கொண்டு போய் மறைத்து வைத்திருந்த அதே ராம்லாலா மீண்டும் அங்கே பள்ளி கொண்டார் என்பதை நாம் அதை நினைவில் வைத்து கொண்டு ஷியாமானந்த மகாராஜா போட்டோம். எப்படியெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க. 500 ஆண்டு காலம் அங்கே ராமர் ஆலயம் இடிக்கப்பட்டு ஆலயம் இல்லாமல் இருந்தது என்பது அல்ல வரலாறு. 500 ஆண்டு காலமும் மீண்டும் அங்கே ராமராலயம் வருவதற்கு நாம் போராடினோம் என்பதுதான் வரலாறு. அதை வேடிக்கை பார்க்கவில்லை, போராடி கொண்டிருந்தோம் என்பதுதான் வரலாறு.
கடைசியாக ஜெயிச்சது நாம தானே. இப்படி போராடிட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வெள்ளக்கார ஆட்சி வந்துருச்சு, முகலாயர்லாம் போயிட்டான். அப்போ அயோத்தியில் ஒரு நல்ல முஸ்லீம் ஒருத்தர், அவர் பேர் அமீர் அலி. அங்கேயே ஒரு நல்ல சன்னியாசி ஒருத்தர், பாபு ராம் சரண் தாஸ் அவர் பேர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன ஒப்பந்தம்னா, இங்கே பாரு, நீ வந்து ராமர் கோயிலில் பாபர் தான் அடித்தான், அவன் வெளிநாட்டிலேருந்து வந்த முகலாயன், இந்த ஊரில் உள்ள முஸ்லீம் யாரும் அங்கெல்லாம் தொழுகைக்கெல்லாம் போகிறதில்ல, அவனுக்கே பிடிக்கல. நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருக்கிற முஸ்லீமுக்கு அங்கே போய் தொழுகை பண்ணுறது ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை. அது எங்களுக்கு புனிதமான கோவில், அதை எங்களுக்கு விட்டு கொடுத்துட வேண்டியானே. அப்போ அமீர் அலி சொன்னார், நீ சொல்கிற நியாயந்தான். அமீர் அலி முஸ்லீம் சமுதாயத்தில் செல்வாக்கானவர், நியாயந்தான், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். இனிமேல் அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானது, நம்ம ரெண்டு தரப்புலையும் எழுதி கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டுக்கோன்னு அமீர் அலியும் ராம் சரண் தாஸும் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இது 1858. நீங்கள் வருஷத்தை ஞாபகம் வச்சுக்காதீங்க, கஷ்டப்படுவீங்க. இந்த செய்தியை ஞாபகம் வச்சுங்க. அப்போ மறுபடி ஒரு ஒற்றுமை இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அமைதி வந்துருச்சு. அப்போ தான் பிரிட்டிஷ்காரன் தலையிட்டான், ஏன் இந்து முஸ்லீம் சண்டை போட்டு வந்தான் அவனுக்கு லாபம், இவனை சமாதானம் பண்ணி வச்சுட்டு அவன் பொழப்பு போயிடுமா இல்லையா. அது மாதிரி பிரிட்டிஷ்காரன் இவனை நம்பித்தான் இருக்கான். இந்து முஸ்லீமும் சண்டை போட்டுட்டா தான் பிரிட்டிஷ் ஆட்சிங்க நீடிக்கும். தெற்க பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன, இங்கே இந்துக்கும் முஸ்லீமுக்கும் தென் மாநிலங்களில் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, வடக்க தான் பெரிய பிரச்சனை. அதனால் இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்கணும் பிரிட்டிஷ்காரன். தெக்க ஒரு பிரச்சனை வரணுமே, என்ன பண்றது யோசிச்சான், பிராமின் நான் பிராமின் பிரச்சனை உருவாக்கிட்டான். பிராமின் பிராமணர் அல்லாதவர்கள் என்ற கருத்தியலே சித்தாந்தமே வெள்ளைக்காரர்கள் விதைத்த விதை, அதிலிருந்து உருவானது அந்த பிரச்சனையே. இல்லைன்னா அது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது. அங்கே முஸ்லீம் இந்து, இங்கே பிராமின் நான் பிராமின், ஒரு செயற்கையான ஒரு வாதம். எல்லாம் பிரிட்டிஷ்காரன் தான், டிவைட் அண்ட் ரூல் இல்லை, டிவைட் அண்ட் ரூயின், அழிச்சிரு. இந்த ராம் சரணையும் அமீர் அலியும் கூப்பிட்டான் வெள்ளைக்காரன், ஒட்டுமொத்த நாடு எங்கே கண்ட்ரோல் இருக்கு, நீ என்ன தனியாக போய் ஒரு நாட்டாம பண்ணி ஒப்பந்தம் போடுறேன், இந்த கோயில் உனக்கு, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது, இந்த வேலையெல்லாம் நீ ஏன் செஞ்ச, இவங்க சொன்னாங்க எல்லாம் காரணம்லாம் சொன்னாங்க. நோ 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 நோ, உடனே கேஸ் ரெண்டு பேர் மேலே போட்டு ட்ரையல் நடத்தி ரெண்டு பேரையும் அமீர் அலியையும் ராம் சரணையும் தூக்கிலிட்டார்கள் வெள்ளையர்கள். ஏன், அந்த கோவிலை இந்துக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து. யோசிச்சு பாருங்க, முஸ்லீம்களே சரின்னு சொன்னாலும் பிரிட்டிஷ்காரன் கேட்க தயாரா இல்லை. ரெண்டு பேரையும் ஒரே புளிய மரத்தில் வச்சு தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்ட கொஞ்ச நாளில் அந்த புளிய மரம் தெய்வமாயிடுச்சு எல்லாருக்கும். எல்லாரும் அந்த புளிய மரத்தை புனிதமாக நினச்சி ராமர் கோவிலை நமக்காக கொடுத்த இந்த ரெண்டு மகான்கள் இங்கே தூக்கில் தொங்கியிருக்காங்கன்னு அந்த புளிய மரத்தை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுக்லான்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சுக்லா என்ன பண்ணார், இந்த ரெண்டு பேருக்கும் நினைவு சின்னம் கட்டணும், ராம் சரணுக்கும் அமீர் அலிக்கும் ஒரே இடத்துல நினைவு சின்னம் உருவாக்கணும், இவர்களால் தான் இந்து ஒற்று முஸ்லீம் ஒற்றுமை வந்திருக்கு, இவர்களால் தான் இங்கே ராமர் ஆலயத்தை திரும்ப கொடுக்கணுன்ற எண்ணமே வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பித்தார். அவர் மேலேயும் கேஸ் போட்டான். கேஸ் ட்ரையலில் 6 வருஷம் 6 மாதம் கேஸ் நடந்ததுக்கப்புறம் அதே புளிய மரத்தில் அந்த சுக்லாவையும் தூக்கில் போட்டான். பாருங்கள் எப்படிலாம் கொடுமை நடந்திருக்கு. சிலை வைக்கணும்னு சொன்னதுக்காக மக்கள் அந்த புளிய மரத்தை தெய்வமாக வணங்குகிறார்கள் என்பதனால் அந்த புளிய மரத்தை வெட்டி விட்டான், அழிச்சிருங்கன்ட்டான், புளிய மரம் இல்லை இப்போ. இப்படி தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு மனக்குமுறல், எழுச்சி, போராட்டம், பேச்சுவார்த்தை, வழக்குகள் இப்படியே வந்துச்சு. 1528 அப்படியே போச்சு. அப்போ 1980களில் இதை ஏன் நாம் எடுத்துக்கூடாது, அயோத்தியில் மீண்டும் ராமர் ஆலயம் வர வேண்டும் என்பதை நாம் முக்கியமான பிரச்சனையாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து விஸ்வ இந்து பரிஷத் தலைமையில் பெரிய போராட்டமெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப பெரிய மக்கள் இயக்கம் நடத்தினாங்க. சுதந்திர இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய மக்கள் இயக்கம் ராமர் ஆலயத்தை மீட்டெடுப்பதற்காக நடந்த மக்கள் இயக்கம் தான். தி மேசிவ் மாஸ் மூமெண்ட் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா இஸ் ராம ஜென்மபூமி மூமெண்ட். அந்த அளவு ஒரு பெரிய மக்கள் இயக்கம் 1980களில் நடந்தது மாதிரி, 1990களில் நடந்த மாதிரி அது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பேன் இண்டியன் அஜிடேஷன் எதுவுமே நடந்ததில்லை. அவ்வளோ பெரிய மாஸ் அது. அங்கே ராமருக்கு மீண்டும் ஆலயம் அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கை. அப்போ தான் பாரதிய ஜனதா கட்சியில் சிம்லாவில்
ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்த பாலம்பூர் அப்படிங்கிற ஊரில் நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. அயோத்தியில் ராமருக்கு மீண்டும் ஆலயம் அமைவதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கிறது. அங்கே மீண்டும் ராமர் ஆலயம் கட்டுவதை நாங்கள் வலியுறுத்துவோம், அரசியல் ரீதியாக வலியுறுத்துவோம்னு முதல் முறையாக 1989 பிஜேபி தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாடு முழுக்க ஒரு பெரிய ரத யாத்திரையை நடத்தியவர் எல்கே அத்வானி அவர்கள். இந்த இடத்துல அவருடைய பங்களிப்பை நான் நினைவு கூர்ந்தே ஆகணும். அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரை நாடு முழுக்க ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்குச்சு. ராமருக்கு ஆலயம் அமைக்கணும். அந்த ரத யாத்திரையை அவர் குஜராத்தில் சோமநாதபுரத்துலேருந்து ஆரம்பித்தார். அதே சோமநாதபுரத்துலேருந்து ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு கதை இருக்குது. சோமநாதபுரத்தில் இருப்பது பெரிய சிவன் கோவில். 12 ஜோதிர்லிங்கங்களில் சோமநாதம் ஒன்று. கஜினி முகமது படையெடுத்து வந்து சோமநாதபுர ஆலயத்தை இடித்து விட்டு அங்கே பெரிய மசூதியை கட்டிட்டான். கட்டினது யார்? கஜினி முகமது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. மீண்டும் அங்கே சோமநாதபுரத்தில் மறுபடியும் சிவாலயம் வரணும்னு குஜராத் மக்களுக்கெல்லாம் பெரிய ஏக்கம். அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தது யார்? சர்தார் பட்டேல். சோமநாதபுரம் கடற்கரையில் இருக்குது. ஒரு நாள் சோமநாதபுரத்துக்கு பட்டேல் போனார், உள்துறை அமைச்சராக போனார். கடலில் இறங்கிய சங்கல்பம் எடுத்தார், தண்ணியை கையில் எடுத்து. இந்த சோமநாதபுரத்தில் மீண்டும் இங்கே மகத்தான சிவாலயத்தை, கஜினி முகமது எந்த ஆலயத்தை இடித்தானோ அதே இடத்துல திரும்பவும் கட்டித்தருவேன். இது அரசாங்கமே செய்யும், மத்திய அரசாங்கமே செய்யும். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம், 1947 ஆகஸ்ட் 15 அப்புறம் அப்படி ஒரு சங்கல்பம் எடுத்து. இன்றைக்கி யோகி ஆதித்யநாத் நிறையா புல்டோசர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாருன்னு சொல்கிறோமா, முத முதல்ல புல்டோசருக்கு வேலை கொடுத்தது சர்தார் பட்டேல் தான், முதல் புல்டோசர். அடுத்த சில ஆண்டுகளில் அங்கே சோமநாதபுரத்தில் எந்த ஆலயத்தை கஜினி முகமது இடித்தானோ அங்கே மகத்தான சிவனுக்கான பேராலயம் அங்கே அமைந்தது. அதனுடைய கும்பாபிஷேகத்திற்கு அப்போ ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்துக்கே வந்தார். அப்படி ஒரு மகத்தான ஆலயத்தை இங்கே உருவாக்கினார். அதனால தான் சோமநாத்தில் எப்படி நாம் நமது இழந்த பெருமையை மீட்டோமோ, எப்படி நமக்கு இது மகத்தான சிவாலயம் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அழிக்கப்பட்டு அங்கே அதனுடைய பெருமை குன்றிவிட்ட நிலையில் திரும்ப அதை நாம் உருவாக்கினோமோ, அதை மனதில் வைத்து தான் சோமநாத்தில் ஆரம்பித்து அதே மாதிரி தான் அயோத்தியா. அயோத்தியிலும் அங்கே இருக்கிற அந்த பாபரி ஸ்ட்ரக்சர் அகற்றப்பட்டு அங்கே மீண்டும் ராமனுக்கு ஆலயம் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அத்வானி ரத யாத்திரை நடத்தினார். மிகப்பெரிய யாத்திரை. அப்பத்துக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு. லல்லு பிரசாத் கைது பண்ணார், அத்வானியை ஜெயிலில் வச்சார், விபி சிங் ஆட்சி கவிழ்ந்தது, திரும்ப நரசிம்மராவ் வந்தார், அங்கே தான் கரசேவன் நடத்துறதுக்காக போனோம். அப்புறம் டிசம்பர் 6 அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்போ நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார். அப்போ பாபரி மஸ்ஜித் அந்த ஸ்ட்ரக்சர் அங்கேருந்து அகற்றப்பட்டது. அது பெரிய வழக்காக மாறிச்சு. அத்வானி மேலெலாம் கேஸு, முரளி மனோகர் ஜோஷி மேலே வழக்கு, விஸ்வ இந்து பரிஷத்தில் அசோக் சிங்கல் அவர் மேலே வழக்கு, கிரிமினல் சார்ஜஸ் அதெல்லாம் நடந்தது. அப்போ ஒரு பக்கம் வழக்கு, ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் மாநில அரசாங்கங்கள் கலைத்தல். ராமர் காலத்தில் கூட ராமனுக்கு ராவனுக்கும் இப்படி யுத்தம் நடந்ததோ தெரியாதுங்க. ராமன் பேரை சொல்லி நடந்த யுத்தம் இருக்க இந்தியாவில் மகத்தான போராட்டம். இறுதி யுத்தத்தில் வெற்றி நமக்கு தான் ஆகிப்போச்சு. இதெல்லாம் நடந்தது. அப்போ சங்கர் தயாள் சர்மான்னு ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்தார். அவர் ரொம்ப நல்ல காரியம் ஒன்று பண்ண, இந்திய அரசமைப்பு சட்டம் 141 143(1) அதன் அடிப்படையில் 1528 முன்பு அங்கே ஒரு கோவில் இருந்ததா, ராமருக்கு கோவில் இருந்தது இல்லை, கோவில் ஒன்று இருந்ததா, அதை அழித்து விட்டு இடித்து விட்டு தான் அங்கே பாபரி மசூதி கட்டப்பட்டதா என்பதை நீதிமன்றம் இதை பற்றி ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு சுப்ரீம் கோர்ட்டை கேட்டுக்கிறார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தானே ஃபைனல் அத்தாரிட்டி, அவர் சொன்னால் கோர்ட்டுமே கன்சிடர் பண்ணித்தாகணும். சுப்ரீம் கோர்ட் என்ன செஞ்சால், இதை உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ பெஞ்ச், லக்னோ உயர்நீதிமன்றம் இதை பார்க்கணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, 1526 முன்னால் கோயில் இருந்ததான். அப்போ முஸ்லீம் தரப்பில் ஒரு வாதத்தை வச்சாங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு முஸ்லீம்கள் தான் காரணம். சொல்கிறேன் கேளுங்க எப்படின்னு. அவங்க என்ன வாதம் வச்சாங்க, எங்கள் இஸ்லாமிய மரபில் ஒரு பழக்கம் இருக்குது, ஏற்கனவே இருக்கிற ஒரு வழிபாட்டு தலத்தை அழித்து விட்டு நாங்கள் எங்களுக்கான வழிபாட்டு தலத்தை கட்டக்கூடாதுன்னு எங்கள் இஸ்லாமிய மரபு இருக்குது.
அதனால் ஏற்கனவே அங்கே வழிபாட்டு தலம் இல்லை, அதனால தான் அங்கே மசூதி வந்திருக்கே தவிர அதன்படி அங்கே இல்லை. அப்படி இருந்திருந்தால், ஏற்கனவே வழிபாட்டு நடந்த இடமாக இருந்தால், அதை நாங்களே அதை மசூதி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது எங்களுடைய வழிபாட்டு தலம் என்று நாங்கள் கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் சொன்னாங்க. கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, சூப்பர், இந்துக்கள் இங்கே வழிபாட்டு தலம் இருக்குன்றான், முஸ்லீம்கள் இங்கே வழிபாட்டு தலம் இருந்திருந்தால் எங்கள் நாங்கள் மசூதியை கட்டியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். நல்லதாக போச்சு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை கூப்பிடு, ஏஎஸ்ஐ தொல்லியல் துறை, நீங்கள் நல்லா எக்ஸ்டென்சிவாக அதை பற்றி எக்ஸ்கவேட் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அறிக்கையை லக்னோ பெஞ்ச் உயர்நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். பாபர் வருவதற்கு முன்னால் அங்கே ஏதாவது வழிபாட்டு தலம் இருந்ததா இல்லையா, சே எஸ் ஆர் நோ. இப்போது தொல்லியல் துறை உள்ளே வந்துருச்சு. தொல்லியல் துறை உள்ளே வந்தாலே எல்லாமே கொண்டு வரும்ல, தோன்றுறது, நம்புறது, ஆணி அடிக்கிறது எல்லாம் வந்துடும். வந்து அந்த ஏற்கனவே பாபரி ஸ்ட்ரக்சர் இல்லை, நம்மால் கரசேவை அன்னைக்கு வந்து அது பெரிய இதாக முடிஞ்சு போச்சு, உள்ளே தோண்ட ஆரம்பித்தாங்க. ரொம்ப தூரம் தோண்ட வேண்டியில்லை, 3 அடி தோண்டினாலே அனுமார் சிலை வருது, 18 அடியில் ஒரு பெரிய இன்ஸ்கிரிப்ஷன் வருது கல்வெட்டு, 18வது அடியில். அந்த கல்வெட்டில் சமஸ்கிருதத்தில் இருக்குது, இங்கே ஒரு பெரிய ராமர் ஆலயம் இருக்குது, ராம்லாலா குழந்தை ராமர் இருக்கிறாரு, இது எப்போல்லாம் வந்தது, என்னென்ன விதங்கள்லாம் பூஜை நடந்து கொண்டது எல்லாம் அந்த கல்வெட்டில் இருக்குது. தோண்ட தோண்ட சீதையுடைய சிலைகள், ராமனுடைய சின்ன சின்ன சிலைகள், சின்ன சின்ன விக்கிரகங்கள், கோவில் அங்கே எங்கே வச்சுருப்போம்ல அந்த மாதிரி விக்கிரகங்கள், பட்டயங்கள், கல்வெட்டுகள், ஏஎஸ்ஐ உள்ள தோண்ட தோண்ட எல்லாமே கோவில் 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 என்பதற்கான எல்லா ஆதாரமும் வருது. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டில் நாகசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தொல்லியல் அறிஞர், அவர் போய் கோர்ட்டில் அப்பியர் ஆகி இதை பற்றி ரொம்ப விரிவான டாக்குமெண்ட் கொடுத்தார், கோயில் இருந்ததுக்கான ஆதாரங்களை கொடுத்தார், எக்ஸ்டென்சிவ். தமிழ்நாட்டோட பங்களிப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கடைசியாக நீதிமன்றத்தில் வாதாடி 40 நாட்கள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஆர்கியூ பண்ணி இதை ஜெயிச்சு கொடுத்தவரே அட்வொகேட் பராசரன் தான், தமிழ்நாட்டுக்கார் தான். அவர் 40 நாள் விரதம் இருந்து செருப்பு கூட போடாமல், வயதானவர் அவர், அப்போ 90 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ட்ரையல் நடக்கிறப்போ செருப்பு கூட போடாமல் தினசரி கோர்ட்டுக்கு போய் விரதம் இருந்து இந்த கோவிலில் விளக்கில், அயோத்தி விளக்கில் தீர்ப்பை நமக்கு சாதகமாக வாங்கி கொடுத்தவர் பராசரன், வழக்கறிஞர் பராசரன். அப்படியா, எவ்வளோ பேர் நாகசாமி இதுக்காக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறார், அப்படி பண்ணார் வழக்கு. ஏஎஸ்ஐ இப்படிலாம் காமிச்சோடனே கோர்ட்டு ஸ்டன் ஆகிடுச்சு, ஏன்னா இவ்வளோ இருக்குது, முஸ்லீம்கள் தரப்புக்குமே பெரிய ஆச்சரியம், என்ன இவ்வளோ இருக்குது கோயில், இது தொல்லியல் துறை இவ்வளோ ஆதாரங்களை கொடுக்குது. லக்னோ பெஞ்ச் என்ன, அந்த ராம்நோகி ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பங்கு, நம்ம பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டிக்கு ஒரு பங்கு, இன்னொரு பங்கு, இப்படி 3 பங்கு ஏதோ பிரித்தான், யாருக்குமே அதில் உடன்பாடு இல்லை. எல்லாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போயிட்டாங்க, எல்லாருமே, ஒரு தரப்புக்கு இல்லை, எல்லா தரப்பும் அப்பீலுக்கு போயிட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இதை கேஸ் எடுத்துக்கிறது ரொம்ப தயக்கம். உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, ஆஃப் தி கோர்ட் இதை செட்டில் பண்ணிக்கலாமே, நீங்கள் நீதிமன்றத்துக்கே வராமல் ஏதாவது செட்டில் பண்ணுறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டியை உச்சநீதிமன்றமே அமைச்சது. அதில் இந்துக்கள் இருந்தாங்க, முஸ்லீம்கள்லாம் இருந்தாங்க, அதில் தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ஐயா ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங் அவங்க இருந்தாங்க, முஸ்லீம் தரப்பில் ஒருத்தர் இருந்தார். இவங்க போய் பேசுனா யாருமே கன்வின்ஸ் ஆகலை, சமாதானம் பண்ண முடியல, எங்களால் முடியலைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம காஞ்சி பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதில் இன்வால்வ் ஆனார். அவர் டெல்லியிலே போய் உட்காந்து முஸ்லீம்கள் தரப்பையும் வர சொல்லி, இந்துக்களையும் வர சொல்லி பேசினார். எல்லாமே சில பேர் முஸ்லீம்கள் தரப்பில் என்ன சொன்னாங்க, இவர் டெல்லியில் காமாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்து பேசுகிறாரு, அது ஒரு கோவிலாக இருக்குது, அவர் சுவாமிஜியாக இருக்கார், நாங்கள் அவரை மதிக்கிறோம், ஆனாலும் பொது இடத்துல பேசினா தான் நல்லது அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம காஞ்சி ஜெயேந்திர சுவாசி சுவாமிகள் முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்க இடத்துக்கு போயே பேசுகிறேன்னு சொல்லி பேசினார். அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகும், ஆனாலும் சக்ஸஸ் ஆகலை. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப வேறு வழியே இல்லை, கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம். கோர்ட்டுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு, கோர்ட்டுக்கு முன்னால் தொல்லியல் துறை ஆதாரம் இருக்குது, கோர்ட்டுக்கு முன்னால் லக்னோ உச்சநீதிமன்றம் கொடுத்த 8000 பக்க தீர்ப்பு இருக்குது, 8000 பேஜஸ். ஏதாவது ஒரு வக்கீல் அதை எடுத்து வாசிக்கணும்னு நினச்சாருன்னா அவர் தான் வாழ்க்கையை முடிஞ்சிடும் அவருக்கு, 8000 பக்கத்தை அவர் என்னைக்கு வாசி அதை புரிஞ்சுக்கிறது, 8000+ பேஜஸ் அதோட கூட எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது.
அதனால் உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், அரசமைப்பு அமர்வு, அரசியல் சாஸ்திர அமர்வு உருவாக்குனாங்க. அதில் ஒரு முஸ்லீம் இருந்த, இந்துக்கள் இருந்தாங்க, முஸ்லீம்களும் இருந்தாங்க. ஜட்ஜில் விரிவாக தீர்ப்பு சொன்னாங்க. அதில் தீர்ப்பில் எல்லாருமே நாங்கள் ஒருமித்து கருத்து சொல்லி தீர்ப்பு கொடுக்குறோம், யாருமே டிசன் நோட்டே கிடையாது, நான் கருத்து வேறுபடுறேன். 5-3 ஜட்ஜி ஒத்துக்கிட்டாங்க, 2 ஜட்ஜி ஒத்துக்கல, அப்படிலாம் கிடையாது. 5 பேருமே ஏகமனதாக சொன்ன விஷயம், இன்க்ளூடிங் முஸ்லீம் ஜட்ஜ், இது ராமர் ஆலயம் அங்கே இருந்தது, ராமனுக்கு அங்கே ஆலயம் இருந்தது என்பதை ஒரு இஸ்லாமிய நீதிபதி உட்பட அத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரே ஒரு கருத்தில் ஒரு ஜட்ஜி மட்டும் வேறுபட்டார். என்ன, அந்த இடத்துல ராமர் ஆலயம் இருந்ததை எல்லாரும் ஏற்றுக்கிறோம், ஆனால் அந்த ராமர் ஆலயம் அழிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தான் அங்கே பாபரி மசூதி வந்தது என்பது தெரியாது, அதற்கு ஆதாரம் இல்லை. இப்போ தோண்ட தோண்ட ராமர் சிலை, சீதை சிலையெல்லாம் வருதில்ல, அவர் என்ன சொன்னார், ஒரு பூகம்பம் நடந்திருக்கலாம், ஒரு எர்த்குவேக்னால அப்படி நடந்திருக்கலாம், அது ஏன் பாபர் தான் வந்து இடித்தாருன்னு என்ன இருக்குது, அப்படி ஒரு கருத்து சொன்னார். அந்த தீர்ப்பில் அப்படி கருத்து சொன்ன நீதிபதி யாருன்னு அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எந்த 5 நீதிபதியில் எந்த நீதிபதி சொன்னாலும் தெரியாது. அதனால் கோவில் இருந்தது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கோவில் இந்து கோவிலை அழித்து உடைக்கப்பட்டு தான் வந்தது என்பதை ஒரே ஒரு நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம், கோவில் இருந்தது, கோவிலுக்கு அப்புறம்தான் அங்கே பாபர் மசூதி கட்டினார் அப்படின்றத எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த தீர்ப்பு எப்படி போச்சுன்னா, சர்ச்சைக்குரிய 2.7 ஏக்கர் நிலம், இந்த நிலத்தை மத்திய அரசு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும், இப்போ அதான் தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட்னு உருவாயிருக்கு. இப்போ நீங்களாம் அதுக்கெல்லாம் பணமெல்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க, இப்போ அங்கேருந்து அட்சதையெல்லாம் வருது. இதை தீர்த்த ட்ரஸ்ட் வச்சு இதே மத்திய அரசாங்கம் கோயில் கட்டணும். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு அதே அயோத்தியில் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை தனியாக ஒதுக்கி அவர்கள் மசூதி கட்டிக்கொள்வதற்கும் மத்திய அரசாங்கமே அதை ஏற்பாடு செய்யணுன்றது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. நமக்கு ஆட்சேபனே இல்லை, இந்தியாவில் லட்சக்கணக்கான மசூதிகள் இருக்குது, நாம் அதெல்லாம் வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எந்த ஒரு வழிபாட்டு தலத்தின் மீதும் எதிர்மறையான எண்ணம் ஒருவனுக்கு இருந்தால் அவன் இந்துவே இல்லை என்பதுதான் இந்து தர்மம் சொல்கிற கருத்து. கண்ணதாசன் சொல்கிறான்ல, எந்த தெய்வம் ஆனால் என்ன, கோவில் கோவில் தான், எந்த கோவில் ஆனால் என்ன, தெய்வம் தெய்வம் தான் என்று பாடுறது தான் இந்துத்துவமே, நமக்கு அது பிரச்சனையே இல்லை. 5 ஏக்கர் என்ன, ஒருவேளை 50 ஏக்கர் கொடுக்கணும் நீதிமன்றம் சொல்லியிருந்தா கூட சந்தோஷமாக கொடுப்போம். ஆனால் இது ராம ஜென்மபூமி தான், இங்கே ராமர் ஆலயம் தான் இருக்க வேண்டும் என்பதில் எந்த சமரசமும் இல்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுவேன். அப்படி வந்தது. ஆகஸ்ட் 5 2019 பிரதமர் மோடி அவர்கள் பிரம்மாண்டமான ராமர் ஆலயத்திற்கு அங்கே அடிக்கல் நாட்டியவர் பிரதமர் மோடி. அதற்கு முன்னால் ராமர் கோயில் கட்டணும்னு 89 அடிக்கல் நாட்டினார் ஒருத்தர், விஸ்வ இந்து பரிஷத் ஏற்பாட்டில். அந்த அடிக்கல் நாட்டியவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த சகோதரர் ராம் சௌபா அப்படின்ற ஒருத்தர், அவர் எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஒரு பட்டியல் சமூக சகோதரரை வைத்து கொண்டு தான் ராமருக்கு ஆலயம் அமைக்க அடிக்கல் நாட்டினோம் என்பதை நான் இந்த கூட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் தான் முதல் அடிக்கல் நாட்டினார். 2வதாக கோவில் கட்டுறதுக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் நரேந்திர மோடி ஐயா அடிக்கல் நாட்டினார். அது ஆகஸ்ட் 5 அன்னைக்கு ஆடி பூரம், பூராடமா ஆடி பூரம். உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், ராமர் ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டின அந்த தினம் ஆகஸ்ட் 5 நம்ம ஜெயேந்திரருடைய ஜெயந்தி. நம்ம சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் இருக்கார், அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான். பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க, தன் வாழ்நாளெல்லாம் கடைசி காலத்தில் எதற்காக ஒருத்தர் பாடுபட்டாரோ அவருடைய ஜெயந்தி அன்றே அமைவது என்பது இது கோஇன்சிடென்ஸ். இது அந்த ஜெயந்தி அன்னைக்கு தான் அது நடந்தது. இன்னைக்கு ஆலயம் முடிஞ்சிருச்சு. தெற்க உள்ள கோவில்கள்லாம் வேதாகம முறைப்படி கட்டுவோம், தெரியும் உங்களுக்கு, வேத மரபு வேற, ஆகம மரபு வேற. வடக்கையெல்லாம் வேத மரபில் பண்ணுவாங்க, இங்கே ஆகம மரபில் செய்வோம். இந்த ஆகம மரபில் தான் கும்பாபிஷேகம் வரும். கும்பாபிஷேகம் என்பதே ஆகம மரபு தான். ஆனால் வடக்கையெல்லாம் கும்பாபிஷேகம் சொல்ல மாட்டாங்க, பிராண பிரதிஷ்டை அப்படி சொல்லுவாங்க. அதனால் வர ஜனவரி 22 அயோத்தியில் நடக்க போவது கும்பாபிஷேகம் இல்லை, பிராண பிரதிஷ்டை. அதை செய்ய போகிறது பெரிய பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்களோடு பண்ணுறாங்க. ஐயா மோடி அவர்கள் அங்கிருந்து அனைத்தையும் செய்து கொடுப்பார் என்பது தான் அது, பிராண பிரதிஷ்டை நடக்கும். இந்த ஜனவரி 22 நாடெல்லாம் கோயில் கட்டுறோம், பிள்ளையார் கோயில் கட்டுறோம், ஆஞ்சநேயர் கோயில் கட்டுறோம், நம்ம ஊரில் பெருமாள் கோயில் கட்டுறோம், அது மாதிரி அயோத்தியில் ராமர் கோயில் வருது இல்லை. 500 ஆண்டு கால களங்கமும் அவமானமும் அவதூறும் துடைத்தெறியப்பட்டு கொண்டிருக்கிறது.
இந்த 500 ஆண்டுகளாக எத்தனை பேர் இதற்காக போராடினார்களோ, உயிர் நீர்த்தார்களோ, யுத்த களத்தில் இன்னுயிரை துறந்தார்களோ, அவர்களது ஆன்மாலாம் ஜனவரி 22 அன்னைக்கு தான் சாந்தி அடைய போகிறது. எவ்வளோ பெரிய வரலாற்றில் விலை கொடுத்துருவோம். ஹிந்து சிவிலைசேஷன் இஸ் வூண்டட் சிவிலைசேஷன் நோபல் லாரேட் NS நைபால் சொல்லுவான், VS நைபால். ஹிந்து சிவிலைசேஷனே வூண்டட் சிவிலைசேஷன், காயம்பட்ட நாகரிகம், புண்படுத்தப்பட்ட நாகரிகம். உலகத்தின் ஒவ்வொரு போக்கிரியும் அயோக்கியனும் திருடனும் குலகாரனும் இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்திருக்கான். இந்துக்களை ஏளனம் பண்ணியிருக்கான், இந்துக்களை மதமாற்றம் பண்ணியிருக்கான், இந்து ஆலயங்களை அழிச்சிருக்கான், இந்து பெண்களை அவமானப்படுத்தியிருக்கான், நமது கதாநாயகர்கள் வீர புருஷர்கள் ராமனையும் கிருஷ்ணனையும் அவமானப்படுத்தியிருக்கான். வரலாறு திரும்ப எழுந்து வரும் என்பதற்கான உதாரணம் அயோத்தியில் ராமர் ஆலயம் என்பது. ஹிஸ்டரி வில் ஸ்ட்ரைக் பேக், வரலாறு திரும்ப அடிக்கும். அப்படி ஒரு நினைவு சின்னம் தான் இந்த ராமர் ஆலயம். இது வெறும் வழிபாட்டு தலம் இல்லை. இந்த தேசத்தினுடைய கதாநாயகன் யார்? ராமரா பாபரா? ஹூ இஸ் தி ஹீரோ ஆஃப் திஸ் இந்தியா? ராமர் என்பதை திரும்ப திரும்ப நிரூபிக்கிறது தான் ஜனவரி 22 ராம ஜென்மபூமி. நம்ம அன்றைக்கி வீட்டிலெல்லாம் விரதம் இருந்து பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், அகல் விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருக்கிறார். விளக்கேற்றி வீட்டு வாசலில் மாக்கோளமிட்டு இல்லையா, மாவிலை தோரணங்கள்லாம் கட்டி இங்கே உள்ள எல்லா கோயில்கள்லையும் அன்றைக்கி விசேஷம் பண்ணி, ஏன் பிராணப்பிரதிஷ்டை நடக்குது அயோத்தியில். இது உணர்வு பூர்வமான விஷயம். இது இந்த உணர்வை உள்வாங்கினாதான் நாம் இந்தியர்கள், அப்போ தான் நாம் இந்துக்கள். இந்தியாவில் இருப்பதாலேயே ஒருவன் இந்தியனாகி விடுவதில்லை. இந்தியா யாருக்குள் இருக்கிறதோ அவன் தான் இந்தியனாக முடியும் என்பதை இந்த ராம ஜென்மபூமி நமக்கு நிரூபிக்கும். இன்னொரு முறை இந்த தேசத்தின் எதிரிகள் இந்த நாட்டை தீய பார்வையோடு பார்க்கக்கூடாது என்பதை நாம் அன்னைக்கு உறுதிமொழியாக ஏற்றுக்கிறோம். இந்த தர்மத்துக்கும் இந்த பண்பாட்டுக்கும் இந்து வாழ்க்கைக்கு முறைக்கும் எதிரிகள், இதை ஒழிக்க நினைப்பவர்கள் இருக்கக்கூடாது, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல உறுதிமொழியாக ஏற்றுக்கணும். ஹிந்து பக்தி மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் கோயிலுக்கு போவேன், விரதம் இருப்பேன், சபரிமலைக்கு போவேன், தினசரி நான் சாமி கும்பிடாமல் வாயில் அன்னம் தண்ணி படாது, எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களையும் பின்பற்றுவேன், கோவிலுக்கு போகாமல் என்னால் இருக்கவே முடியாது, இதெல்லாம் ஹிந்து பக்தி, இது வேண்டும். ஆனால் எப்போது இந்து தர்மத்துக்கு இந்து சமுதாயத்திற்கு ஆபத்து வருகிறதோ, முதல் ஆளாக நான் வீதியில் வந்து போராடுவேன் என்று சொல்கிறோமே, அது ஹிந்து சக்தி. ஹிந்து பக்தி மாத்திரம் வச்சுக்கிட்டேன், இந்து சக்தி எனக்கு இருக்காது, அது தேவையில்லை நினச்சா இந்து பக்தி இருக்காது. இதை மெயின்டைன் பண்ண முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. இதை உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட்டில் இருக்குது, அது விஷ்ணு கோவில் தான். பூஜை இருக்கா? திருவிழா இருக்கா? உற்சவம் இருக்கா? உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில் பூட்டப்பட்டு கிடக்கு. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கணுன்னு சொன்னால் திறந்து விடுறான். எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், எதுவுமே இருக்காது, கிட்டத்தட்ட டெட். ஏன்? உலகத்தின் மிகப்பெரிய கோவிலை இங்கே கட்டினோமே தவிர கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் அங்கே இல்லை. ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்கிறோம் என்பது மாத்திரம் இந்து பக்தி இல்லைங்க, அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் அங்கே எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் அந்த கோவிலை சுற்றி இருக்க வேண்டும், அப்போ தான் அந்த கோவில் இருக்கும். மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும், ஆனால் 100 வருஷத்தில் மீனாட்சி அம்மனை கொண்டாடுகிற கூட்டம் அங்கே இருக்காதுன்னா நோ யூஸ் ஆஃப் டெம்பிள். அதனால் நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம், கோவிலை விட முக்கியம் அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டத்தின் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பது. இந்துக்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது, மதமாற்றம் நடக்கக்கூடாது, தீண்டாமை என்கிற அந்த பேயை அடித்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். 1000 ஜாதிகள் நம்மிடையே இருக்கலாம், ஜாதி கடந்து நான் இந்து என்ற ஒருமைப்பாட்டு உணர்வு நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நான் பஜனை பாடுறேன், பிரசாதம் சாப்பிட்றேன், இன்றைக்கி சுண்டலா, இன்றைக்கி சக்கரை பொங்கலா, இன்றைக்கி புளியோதரையான்னு பேசிட்டு போனால் ஹிந்து சக்தி இல்லாத ஹிந்து பக்தி பயனற்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டு தான் அடுத்த தலைமுறைக்கு இதையும் சொல்லிவிட்டு தான் நாம் போகணும். அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.